பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மத்திய அமைச்சர்கள், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது இரங்கல் செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென்னின் 100 ஆண்டுகால போராட்ட வாழ்க்கை இந்திய லட்சியங்களின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி அவருடைய வாழ்க்கையை தாயார் ஹீராபென்னின் பண்புகளை உள்வாங்கி செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹீராபென்னின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும், பிரதமரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பிரதமரின் தாயார் மறைவு செய்தி வருத்தமளிப்பதாகவும், இது மிகுந்த துயரமான தருணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய ஆன்மா சாந்தி பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஹீராபென் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 17 அவரை தாம் சந்தித்து ஆசி பெற்றதாக தெரிவித்துள்ள அவர், அந்த புகைப்படத்தையும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடிக்கு ஏற்பட்டுள்ள இந்த இழப்பு தருணத்தில் கோடிக்கணக்கான இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டினருடன் தாமும் இணைவதாக தெரிவித்துள்ள ராம்நாத் கோவிந்த், ஹீராபென்னின் ஆன்மா அமைதி பெற இறைவன் அருள் புரியட்டும் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளும் வலிமையை அளித்து பிரதமர் தொடர்ந்து நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஹீராபென் மறைவு வருத்தமளிப்பதாகவும், ஒருவரின் வாழ்வில் முதல் நண்பர் மற்றும் ஆசிரியர் தாயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாயாரை இழப்பது உலகின் மிகப்பெரிய சோகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது இரங்கல் செய்தியில், ஹீராபென் மறைவு மிகுந்த வருத்தமளிப்பதாகவும், அவருடைய மறைவுக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தமது இரங்கல் பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் மறைவு மிகுந்த சோகத்தை அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தாயாரின் அன்பு, கவனிப்பு, அறிவாற்றல் ஆகியவற்றை இழப்பது மிகுந்த வருத்தம் தரக்கூடியது என்றும், அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமது இரங்கல் பதிவில், பிரதமரின் அன்புக்குரிய தாயாரின் மரணம் வருத்தமளிப்பதாகவும், அவருடைய ஆன்மா இறைவன் திருவடை அடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது இரங்கல் பதிவில், மழையாய் பிறந்த மகனை பிறர் மலைப்புற உறுதியான மலை என பொதுவாழ்வில் உயரச் செய்து, உலகிலேயே உயர்ந்த மனிதராய் தள்ளாத வயதிலும் தளர்வில்லா வலிமையை கொண்டிருந்த உலகின் வலிய தலைவராம் நம் பிரதமரின் தாயார் மறைந்த செய்தி கேட்டு கண்களில் கண்ணீர் வெள்ளம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதையும் தாங்கும் எப்போதும் உள்ள உறுதியை இப்போதும் இறைவன் பிரதமருக்கு அருளட்டும் என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில், பிரதமரின் அன்புக்குரிய தாயார் மறைவுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும், அவருடைய ஆன்மா அமைதி பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது ஆழ்ந்த இரங்கல் செய்தியை அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அன்புக்குரிய தாய் ஹீராபென்னுடன் பிரதமர் கொண்டிருந்த உணர்ச்சிபூர்வமான பிணைப்பை அனைவரும் அறிவோம் என்றும், தாயை இழந்த துயரம் யாராலும் தாங்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக வருத்தம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த இழப்புக்காக வருந்துவதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் தாயார் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைத்து பிஜேபி அலுவலகங்களிலும் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
இன்று மாலை 4:30 முதல் 6 வரை சென்னையில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திலும் ஒவ்வொரு மாவட்ட தலைமை அலுவலகத்திலும் ஹீரா பென்னின் உருவப்படத்திற்கு பிஜேபி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் மலரஞ்சலி செலுத்துவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி தமது டுவிட்டர் பதிவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஹீரா பென்னின் மறைவுச் செய்தி வருத்தம் தருவதாகவும் கடினமான இந்த தருணத்தில் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அன்பையும் பிரதமருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தாம் தெரிவித்துக் கொள்வதாக ராகுல்காந்தி அதில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பிரதமரின் தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீரா பென்னின் மறைவுக்கு உலகத் தலைவர்கள் பலரும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மோடியின் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாள பிரதமர் புஷ்பகமல் தாகல் வெளியிட்டுள்ள செய்தியில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பெற்ற தாயின் இழப்பு பிறர் எவராலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சே வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஹீரா பென் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் துபா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தாயை இழந்து வாடும் பிரதமர் மோடிக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் தங்களது இரங்கலை பதிவு செய்துள்ளனா்.